கல்ச்சர் நமக்கு எதுக்கு கிப்பத்து வெட்டி இருக்கு ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினமாக ஒளிரும் கதிரவனை போல இன்றைய தினம் அமையட்டும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் உழவனை போற்றிட பிறக்கிறது திருநாள் ஆதவனை போற்றிட உதிக்கிறது திருநாள் மாட்டினை போற்றிட துள்ளி வருகிறது ஒரு திருநாள் நாம் ஒன்று கூடி கொண்டாடும் இத்தமிழர் திருநாளுக்கு முதற்கண் இறைவனை இவ்விடம் அழைப்போம் அருள்வாய் இறைவனே பொங்கும் கருணையின் வடிவாய் திகழ்பவனே எமக்கு அருள்வாய் இறைவனே இறைவனே தீய குணங்கள் எமை அணுகாமல் செய்கையிலே நேர்மை தவறாமல் தீய குணங்கள் எமை அணுகாமல் செய்கையிலே நேர்மை தவறாமல் பண்பில் மாறாமல் எந்த நிலையிலும் மறவாது வாழ்ந்திட அருள்வாய் இறைவனே பொங்கும் கருணையின் வடிவாய் திகழ்பவனே எமக்கு அருள்வாய் இறைவனே இறைவனே இவ்விடம் முழுவதும் இறையருள் பருவ செய்த நமது கான குயில் திருமதி லட்சுமி கலா அவர்களுக்கு எங்களின் நன்மை பொங்கட்டும் தீமை எரியட்டும் புதுமை பொங்கட்டும் மடமை எரியட்டும் நன்மைகள் பெருக அனைவரையும் வரவேற்க வருமாறு எம் பள்ளியின் தமிழ்துறை தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அவையோர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய நண்பர்கள் வணக்கம் தரணி போற்றும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் நீர் நிலம் அனைத்தும் தோன்றியதோ அன்றே தமிழும் தமிழனும் தோன்றினான் சோ ஆதி தமிழன் ஆதவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இருக்கக்கூடிய திருநாள் இத்திருநாள் அத்திருநாளை நம் பள்ளியிலே கொண்டாட வந்திருக்கக்கூடிய இம் பள்ளியின் அரங்காவலர் திருமிகு திரு ஜீனிவாசன் அவர்களையும் அவர்களது இல்லத்தரசி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதிலே மட்டில்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்ததாக இவ்விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்த எம் பள்ளியின் முதல்வர் திரு சண்முகானந்தன் அவர்களையும் அவருடைய ஆணைக்கிணங்க செயல்பட்டிருக்கக்கூடிய துணை முதல்வர் திருமதி அனுராதா அவர்களையும் தலைமை ஆசிரியர் திரு ஸ்டீஃபன் பாலாசிர் அவர்களையும் இளம் நிர்வாகி திரு மதன் வெற்றிவேல் அவர்களையும் திரு போஸ் என்ற பாலசுப்ரமணியம் அவர்களையும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் அலுவலக நண்பர்களையும் மற்றும் காணொலியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்பதை மட்டில்லாம் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம் நமது கமலாவதி பள்ளியின் பாரதி திரு ஆழ்வான் ஐயா அவர்களுக்கு எங்களின் நன்றி கமலாவதியின் தாமரை மழலை செல்வங்களின் மனம் விரும்பும் திருமதி ஷர்மிளாவை கவிதை மழை பொழிய வருமாறு அழைக்கின்றோம் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தைப்பெண்ணே வருக வருக தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த தை பிறந்ததே
நல்வழி பிறக்க உன் வரவை எதிர்பார்த்து மாதம் பல காத்திருந்தோம். நீ வந்துவிட்டாய். எம் கமலாவதியில் எங்களுக்காக வாருங்கள், வரவேற்போம் நம் தை திருமகளை. பொங்கல் வெறும் விடுமுறை நாளல்ல, மனிதமும் இயற்கையும் உறவாடும் நாள், நாத்திகரும் நன்றியுடன் நமஸ்கரிக்கும் நாள், நாத்து நடுவோரை நன்றியுடன் நினைக்கும் நாள். அறமும் வளமும் தலைத்திட இல்லமும் உள்ளமும் பொங்க இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல். அனைவரும் கூறிடுவோம் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நன்றி ஷர்மிளா, உங்கள் கவிதைக்கு நிகர் நீங்கள்தான். வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு விஜயலட்சுமி, சந்தோஷமும் செல்வமும் நம் வாழ்வில் பொங்கி வர சொற்பொழிவாற்ற அழைக்கின்றோம். அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று உங்களுடன் பேச முன்வந்துள்ள தலைப்பு தமிழர் திருநாள். தை திருமகளுக்கு மாவிலை தோரணமும் மணவீசும் மஞ்சளும் கனிந்த கரும்பும் வெற்றிலை பாக்குடன் தமிழர் படைக்கும் தாம்பூலம் பொங்கல். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். உறவுகளின் புன்னகை வீட்டில் பொங்க, இனம் புரியா இன்பம் மனதில் பொங்க, நண்பர்கள் சூழ மகிழ்ச்சி பொங்க, பொங்கட்டும் தை பொங்கல். பொங்கல் இது நம் தமிழர் இன திருவிழா. பொங்கல் உழைப்பின் மகத்துவத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ள விழாதான் பொங்கல் விழா. தமிழர்கள் பல விழாக்களை கொண்டாடியிருக்கலாம், ஆனாலும் தை திங்கள் என்று கொண்டாடப்படும் தை பொங்கல் தான் தமிழர்களின் தனிப்பெரும் திருநாளாகும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்ப பழைய பொருட்கள் எல்லாம் எரித்து புதிய பொருட்களுடன் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். இது எதனை குறிக்கிறது என்றால், மகிழ்வித்து மகிழ் என்ற தமிழரின் பண்பாட்டை இந்த இடத்தில் நாம் காணலாம். பண்பையும் கலையையும் பறைசாற்றும் இந்நாளில் நற்றமிழ் ஆசான்களுக்கும் தலைமையேற்றிருக்கும் ஐயாவர்களுக்கும் என் வணக்கத்தை நமின்று ஆதவன் படையலில் அடியேனின் சிறுகவியை விருந்தாக்குகிறேன். திருவிளக்கு ஏற்றி வைத்து சிவன் மகனை முன்னிறுத்தி சாணத்தில் உருப்பிடித்து சந்தனத்தில் பொட்டுமிட்டு மஞ்சள் குலை வைத்து மங்கள கோலமிட்டு வஞ்சியர் குலவையிட வளையோசை சேர்ந்தொழிக்க செங்கதிரோன் ஒளிவீச விண்முகிலும் கவிபாட நீர்நிலைகள் வழிந்தோடி நன் செய்யில் பாய்ந்தோடி மண் சுவற்றில் வண்ணமிட்டு மண்பானை பொங்கலிட்டு விருந்தோம்பும் பண்போடு வீதியிலே விளையாடி சேறு மனமுண்டு சோறு மனம் ஈந்த நல்லேர் உழவனின் நடனம்தான் தைப்பொங்கல். உழவனின் நஞ்சைக்கு ஆதவனே அணிகலனாம். உலகிற்கு அணிகலன் உணவு ஈந்த உழவன்தான். கடலலை ததும்ப கரும்பின் சுவை அரும்ப பொங்குமணம் பொங்க எங்கும் புகழ் தங்க எம் பள்ளியிலும் பொங்கலிட்டோம் சமத்துவ சங்கமத்தில். எம் பள்ளியிலும் பொங்கலிட்டோம் சமத்துவ சங்கமத்தில். தீமை விலகி திசை மாறி செல்லட்டும், நன்மை பெருகி திருநடனம் புரியட்டும். தித்திக்கும் இன்பம் திக்கட்டும் பரவட்டும், தித்திக்கும் இன்பம் திக்கட்டும் பரவட்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எல்லாரும் கை தட்டலாமே. அதவாரி விட்டாக்க வரவழைத்தாக்க மடித்தேறிந்தாக்க வாரை கொண்ட அதவாரி விட்டாக்க வரவழைத்தாக்க மடித்தேறிந்தாக்க வாரை கொண்ட ஏ பூவு கடை ஓரத்திலே பூவு ஒன்னாங்க பூவு
கௌரவிக்கிறதுக்காக இப்போ நம்ம அவங்களை கூப்பிட போறோம். இதுல உங்களுடைய கரகோசம் முக்கியம். அனதர் ஒன் திங், பரிசு காத்திருக்கிறது. ஆயாமா திருமதி முருகவள்ளியை இப்போது அழைக்கிறோம். சார் அட்டெண்டன்ஸ், சாரி சாரி சாரி, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வராங்க. திருமதி முருகவள்ளி அவர்களை அழைக்கிறோம். திருமதி கஸ்தூரி, திருமதி இந்துமதி, பிளீஸ் கை தட்டுங்க. திருமதி ராமேஸ்வரி, திருமதி கல்யாணி, திருமதி ஆறுமுகக்கண்ணி, திருமதி மகேஸ்வரி, திருமதி ராமலட்சுமி, திரு ஆனந்த், திரு மாரியப்பன், திரு ராஜா, திரு சுப்பிரமணியன். ஐயா மிக்க நன்றி. இதை நாங்கள் சாதாரண பரிசு பொருளாக நினைக்கவில்லை. எங்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தேங்க், நன்றி சார், மிகவும் நன்றி. இப்ப கூட கை தட்ட மாட்டீங்களா? கை தட்டுங்க. இப்போது நமது நமக்கு மாட்டு வண்டி எல்லாம் கொடுத்து நமக்கு ரொம்ப உதவி செய்த அவர்களை இப்போது அழைக்கிறோம். உழவர்களுக்காவது கை தட்டுங்க. மேடலிகளின் நாயகி, சொற்களின் அரசி, வெள்ளை மனம் கொண்ட வெள்ளைத்தாயை கவிதை பாட அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். திண்ணை இல்லா வீடு கட்டும் கலியுகத்தில் திண்ணையில் புதுமையாய் அமர்ந்திருந்து காட்சியளிக்கும் முதன்மையானவர்களுக்கு வணக்கம். ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும், மாமலை போற்றுதும் என்றார் சேரன் இளங்கோ. கமலாவதி போற்றுதும், மகிழ்ச்சி மலை பொங்கல் போற்றுதும், திருமலையப்ப சாமியே பொங்கலுக்கு அடுப்பு பற்ற வைக்க மாணவர்களின் படையப்பா சண்முகர் ஆனந்தமாய் படை புதுமைக்கு புதுமையாம். கமலாவதியில் முன்னோட்ட பொங்கல் வந்து மாணவ தங்கங்கள் இன்றி வந்த புதுமை பொங்கல் இணைந்திடுவோம் இணைய வழி பொங்கலில். குருக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும் நம் வளாகத்தில் அன்னையின் குலமக்களா மாணவர் கூட்டம் என்று வரும். பின்னால் எங்கள் பொங்கல் பூக்கள் பொங்கி வரும்,
மகிழ்ச்சி பொங்க வரும் நாள் இனியதோர் விடியல். அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே, அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே, புதுமையிலே மயங்குகிறே, புதுமையிலே மயங்குகிறே, அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே. பார்க்க பார்க்க ஆனந்தம் பறவை போல உற்சாகம், வேலையின்றி யாரும் இல்லை என்றும் சந்தோஷம், வெறும் பேச்சு வெட்டி கூட்டம் ஏதுமில்லை இந்த ஊரில், கள்ளம் கவடம் வந்தது நின்றி கண்ணியமாக ஒற்றுமை உணர்வுடன் வாழும் சிங்கப்பூர். அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே, புதுமையிலே மயங்குகிறே. மஞ்சு வேலி பாவைகள் தேனிலாடும் முள்ளடிகள் காவியத்தினில் வாசி உன்னை பாராட்ட, நடை பார்த்து மயிலாடும் மொழி கேட்டு கிளி பேசும், கண்ணில் கவளும் புன்னகை கண்டேன் சொர்க்கம் போல இன்பம் பெருமையும் வாழும் சிங்கப்பூ. அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே, புதுமையிலே மயங்குகிறே. பொங்கல் செய்த ஆசிரியர்களுக்கு மிக்க நன்றி. இப்போது புத்தரிசியை பற்றி ஒரு கவிதை சொல்ல வருகிறார் தமிழ் ஆசிரியர் சந்திரகுமாரி மேடம்.
அடுத்தது எல்லாரும் ரெடியா இருங்க. நிறை சபைக்கு என் தலைவர் வணக்கத்தை அன்புடன் தெரிந்து கொள்கிறேன். தமிழர் பண்பாடுகளிலே மிக சிறந்த பண்பாடு இந்திய பாரத பண்பாட்டில் சிறந்தது நம் பண்பாடு என்றால் மிகையாகாது. அதாவது பாரத பண்பாட்டின் பழம்பெரும் பண்பாடு உயர் பண்பாடு தமிழர் பண்பாடு தலை சிறந்த பண்பாடாம் தமிழர்கள் பண்பாடு நம் பண்பாடு புதுப்பானையில் புத்தரிசிட்டு பொங்கிட புதுமை பொங்கிட புது பொலிவுடன் பொங்கல் புதுநாளில் நல் மகிழ்ச்சி நலிவுற்றோர் கூட நல் தம்பு பெற்றிட நாடும் விடும் நல் பொலிவு பெற்றிட நாளும் தமிழர் பண்பாடு தமிழர்தான் சிறப்பான நினைவு கூற உழைப்பின் உயர்வினை உணர்ந்து உரையாடி உவக்க உழைப்பின் சிறப்பினை உணர்ந்து உரையாடி உவக்க அரிய திருநாள் அரும்பெரும் திருநாள் அறுவடை திருநாள் அதுவே நம் திருநாள். தமிழர்களின் வீர விளையாட்டுகள் பல உள்ளது. அதில் நாங்கள் கயிறிழுத்தலை தேர்வு செய்துள்ளோம். நம் பள்ளியில் தெருக்கிவிடும் காளைகளையும் அவர்களுக்கு நிகரானவர்கள் நாங்கள்தான் என்பதை நிரூபிக்க வீர மங்கையர்களையும் கயிறு இழுக்க வருமாறு அழைக்கின்றோம். இப்போ நீங்களா எந்திரிச்சு வந்தா ரொம்ப நன்றி. காளையர்கள் கட்டப்பொம்மன் அனைவரும் வந்திக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பாஞ்சாலங்குறிச்சிக்கு கட்டப்பொம்மன், கமலாவதிக்கு நீங்கள் தான் கட்டப்பொம்மன். தயவு செய்து எந்திரிக்கவும். இந்த போட்டியில இவங்க தான் சேரணும்லாம் இல்ல. கமலாவதியின் வேலு நாச்சியார்களே எந்திரிக்கவும். கமலாவதி லிசன் வந்துவிட்டார் கட்டப்பொம்மன். உங்கள் கரகோஷத்தை அன்புடன் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல் வீரர் தனது பாதத்தை இந்த மண்ணில் இறக்கிவிட்டார். வீர மங்கைகள் போய்கொண்டிருக்கிறார்கள். வெற்றி யாருக்கு என்று பயமாக உள்ளது. வெற்றி நிச்சயம். வீர திலகமிட்டு அனுப்புங்கள். சிங்க பெண்கள் ஒரு சைடு, சீரும் புலிக்குட்டிகள் அடுத்த சைடு. புலிதா ஏறி அடிதா ஒரு ஒன்னாக வேட்டி
ஐயா விளம்பரம் பார்த்தோம்
வீட்டுல படிக்காம இருக்கும் போது படிச்ச மாதிரி எப்படி எல்லாம் நடிச்சிருக்கோம் தெரியுமா சார்? வருவோம் தம்பி, உன்ன பார்த்தா கொஞ்சம் வயசான ஆளா தெரியல. நீ அப்பா கேரக்டர், உனக்கு கேரக்டர் அப்பா இன்னும் பிடிச்சிட்டானுங்களே. இருக்கலாம் பையன் பையன் வயசானவனா தெரிஞ்சவன் ஜீன்ஸ் போட்டிருக்கான். நீ மாமன் இவரை பார்த்தா டாக்டர் ஜான் சார் ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு, அதே மாதிரி இருக்காரு. இவர் நீ நம்ம டாக்டர். சோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, கரெக்ட் சார், அது மேல ஒரு சின்ன டவுட். என்ன, இந்த வசூன் ராஜா படத்துல வர்ற பிரகாஷ் ராஜ் பார் அடிக்கணுமா இல்ல நான் கமல் பார் அடிக்கணுமா? ஐயோ தம்பி, நீ நடிக்கிற மாதிரி நடி, இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கற மாதிரி நடிப்பாங்கல்ல அந்த மாதிரி கூட நடி, சரியா? அது நம்ம பரவாயில்ல. சரி பரவாயில்ல, ட்ரை பண்ணு. சரி, இப்ப கான்செப்ட் என்ன அப்படின்னா, தம்பி நீதான் அப்பா, உனக்கு நெஞ்சு வலி. நெஞ்சு வலினா யார கூப்பிடுவேன்? சரி, நீ பையன், நீ யார கூப்பிடுவேன்? டாக்டர் இருப்பான் கண்டிப்பா. இருக்கான் இருக்கான் ஒருத்தன், அவன் தான் சரியா? ரொம்ப நன்றியா. இப்ப என்ன பண்றேன்னா, உனக்கு நெஞ்சு வலிக்கு நீ டாக்டரை கூப்பிட்டு டாக்டர் வராரு, சரியா? இதான் கான்செப்ட். சூப்பர், எப்படிங்க இதுக்கு மேல பேசாதீங்க, உள்ள பேரணும். எப்படி நடிச்சு அசுத்தவன் பாருங்க, பாப்போம் பாப்போம் பாப்போம். தம்பி ரெடியா? ரெடி ரெடி. ஐயா நெஞ்சு எப்படி சிரிக்கணும் சிரிக்கணும் சரியா? கொஞ்சம் ஜான்சர் என்ன கொஸ்டின் வரும் அது?
நான் வந்து உனக்கு குற்றம் நீ என்ன பண்ணணும் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சும்மா அதையும் முடிச்சிடுற அதே சொல்லி கொடுத்தது மாதிரி அவ்வளவு
பொங்கல் வாழ்த்துக்கள். ரொம்ப எல்லாம் ரொம்ப ரெண்டு மணி நேரம் ரொம்ப நல்லா போச்சு. அதாவது எம்சி பண்ண மேடம் தான் ரொம்ப கூட்டு முயற்சியில எல்லாத்தையும் ரத்னாவதியுடைய பேர் இன்னும் நல்லா வளர்க்கணும், எல்லாருக்கும் டிவைன் மேலே வளரணும், கமலாவதியோட புகழ் வந்து நேஷனல் லெவலில் நல்லா வரணும்னு பிரார்த்தனை பிராணிக்கணும். அதே மாதிரி லால்கோ அவர் பெஸ்ட். தேங்க்யூ. ஹாப்பி ஃபோமல் நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே.
சீர்ஷாயிசரிடம் தமிழர் திருநாளாம் தை திருநாளில் ஒரு கலக்கலக்கின நம்ம பாத்திமான்டிக்கு ஒரு பெரிய நடனமாடி அத்தனை மாணவ பெண்மணிகளுக்கும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. இந்த நேரத்துல இங்க ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நம்ம எப்போதுமே சீரியஸ் பண்ணிதான் பழக்கம். அதனால ஒரு சிறு தகவல்கள் சுவாமி விவேகானந்தரை பத்தி. இங்க அவருடைய பிறந்த நாள் நேர்காணலிடம் ஆயிரத்தி எண்ணூற்றி 1893 ஆண்டு மே மாதம் 31 தேதி கப்பல் ஏறிய விவேகானந்தர் ஜூலை மாதம் 31 தேதி அமெரிக்கா சென்றார். ஆஸ்மா மற்றும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட சுவாமி விவேகானந்தர் 1902 ஆண்டு ஜூலை மாதம் 4 நாள் தனது 39 வயதில் வேலூரில் காலமானார். மனிதர்கள் அனைவரும் தெய்வீகமானவர் என்பதை தனது அனைத்து பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் கடைசி வரை வலியுறுத்த சுவாமி விவேகானந்தர். அவரோட கோட்டபில் கோட்ட சில மட்டும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். உண்மைக்காக எதையும் திறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை திறக்கக்கூடாது. கடவுள் இருந்தால் அவனை நாம் காண வேண்டும், ஆத்மா இருந்தால் நாம் அதை உணர வேண்டும். உலகின் குறைகளை பற்றி பேசாதே, குறைகளை நோக்கி வருத்தப்படும், எங்கும் நீ குறைகளை காண்பாய். ஆனால் உலகுக்கு நீ உதவி செய்ய விரும்பினால் உலகத்தை தூற்றாதே, குறை சொல்லாதே, குறை சொல்லி உலகை இன்னும் பலவீனப்படுத்தாதே. உலகின் குறைகள் குற்றங்கள் எல்லாம் அதன் பலவீனத்தான் உலகை அல்லவா? செயல் நன்று, சிந்தித்து நன்று செயல்படும். உலகில் உள்ள தீமைகளை பற்றி நாம் வருந்துகிறோம், நம் உள்ளத்தில் எழும் நச்செண்ணங்களை பற்றி சிறிதும் கவலை கொள்வதில்லை. சுயநலமின்மை, சுயநலம் என்பவற்றுக்கு தவிர கடவுளுக்கும் சாத்தானுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. நமது நாடு வீரர்களை வேண்டி நிற்கிறது, வீரர்களை திகழுங்கள். இளைஞர்களை தேச முன்னோற்றம் எனும் சக்கரத்தை கிளப்புவதற்கு உங்களை தோள் கொடுங்கள். உங்களுக்காக காத்திருக்கிறது என்பேன். வலிமையே மகிழ்ச்சிகரமான நிரந்தரமான வளமான அமரத்துவமான வாழ்க்கையாகும். சுயநலம் என்பது அறவே தூர எழுந்துவிட்டு வேலை செய்யுங்கள். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். நான் இப்போது இருக்கும் நிலையே நிலைக்கு நானே பொறுப்பு. இதுதான் சில நன்றி. பொறுமையாக கேட்டமைக்கு நன்றி. கண்டிப்பாக சார், நாங்கள் உங்கள் விவேகானந்தரின் கொள்கைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். விண்ணதிகள் விழாவாம் தைப்பொங்கல் திருநாளான இந்நாளாம் முதலும் சிறப்பாக அமைந்தது, முடிவும் சிறப்பாக அமைந்தது. நன்றி உரை நவில திரு ஸ்டீபன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குழுமையிருக்கும் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மகிழோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் இனிமையாக மகிழ்ச்சியாக சீரும் சிறப்புமாக நடைபெற உதவிய ஆண்டவனுக்கு முதல் வணக்கம். இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணமாக நம்மோடு இணைந்து கலை நிகழ்ச்சிகளை கண்டு களித்து இறை வழிபாடு நிகழ்த்தி பிரசாதம் வாங்கி சென்ற நமது அறங்காவலர் ஐயா திருமிகுஜி ஸ்ரீனிவாசன், மூத்த உதவி செயல் தலைவர் DCW அவர்களையும், அவர்கள் மனைவியார் மரியாதைக்குரிய திருமதி நந்தினி ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்களையும் மனதார நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களது வரவு
மற்றும் அவர்களது அறிவுரை நம் எல்லோருக்கும் அது ஒரு பொங்கலாகவே அமைந்தது. மட்டுமல்லாமல் மற்றொரு அரங்காவலர் வேலை பழு காரணமாக வர இயலாத சூழ்நிலையிலும் டி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் அவருடைய வாழ்த்துக்களும் அறிவுரைகளும் நமக்கு எப்போதும் மிகுந்த தேவை. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய பள்ளியின் முதல்வர் ஐயா அவர்கள் இப்பொழுது விவேகானந்தரை பற்றி மிகவும் அருமையாக சில குறிப்புரைகளை சொன்னார்கள். இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் பொழுதே சுபதினம் என்று ஒரு பாடலோடு நம் எல்லோருக்கும் ஆரம்பித்தார்கள். அதிலே அறிவுக்கு திருவள்ளுவரையும் அன்புக்கு புத்தரையும் உரிமைக்கு காந்தியடிகளையும் எவன் ஒருவன் தியாகம் செய்கிறானோ அப்பொழுது உலகிற்கே சுபதினம் என்று நாமெல்லாம் தியாக உள்ளத்தோடு இந்த பள்ளியிலே பணிபுரித்துக் கொண்டிருக்கின்றோம். அது இந்த உலகத்திற்கே சுபதினம் என்று நம்மை எல்லாம் அரவணைப்போடும் அன்போடும் ஆரம்பித்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமின்றி நம்முடைய துணை முதல்வர் அம்மா அவர்கள் மிகுந்த சுறுசுறுப்போடும் ஆர்வத்தோடும் எல்லா பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் சீரும் சிறப்புமாக நடைபெற உதவி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி உரித்தார்கள். அது மட்டுமல்ல, ஆசிரிய பெருமக்கள் அதற்கு முன்னதாக நம்முடைய நிர்வாகஸ்தர் மதன் ஐயா அவர்களுக்கும் மேலாளர் போஸ் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா காரியங்களும் ஏற்பாடு செய்வது என்பது மிகவும் சிரமமான காரியம். தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு அவர்கள் எல்லா காரியங்களையும் ஏற்பாடு செய்வதற்காக அவர்களுக்கும் நன்றி. ஆசிரிய பெருமக்கள் இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கும் மிகுந்த நன்றியோடு இந்த நேரத்தில் நான் எனது உள்ளார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் எல்லோரும் ஒரு குடும்பமாக ஒன்றுபட்டு இந்த நிகழ்ச்சி மிக விமர்சையாக அனைவரும் கண்டு இன்புற்று கழிக்குமாறு நீங்கள் எல்லாம் ஒத்துழைத்தீர்கள். நல்ல கவிதைகளையும் நல்ல பேச்சுகளையும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, குறிப்பாக உடற்கல்வியல் ஆசிரியர்கள் மணி சார், செல்வம் சார், அதுபோல தொழில்நுட்ப கலைஞர்கள் ரஞ்சித் சார், ஆஷிக் ஞானபிரபு, இது தவிர நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஆசிரியர்கள் அல்லது அலுவலர்கள் அனைவரும் தங்களை ஈடுபடுத்தி இந்த விழாவை சிறப்பிக்க செய்தார்கள். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக அதற்கு முன்னதாக இந்த காம்பேரி அழகாக கொடுத்தார்கள். வர்ணனை என்பது ஒரு நிகழ்ச்சியின் ஒன்று போலாக அடி அஸ்திவாரமாக அமையும். நம்மை எல்லாம் ஊக்கப்படுத்தி அழகாக வர்ணனை கொடுத்த பாத்திமா மேடம், சரண்யா மேடம் அவர்களுக்கும் எங்களது நன்றி. இந்த நிகழ்வை காணொளியாக நேரடியாக பார்க்கும்படியாக பல மாணவர்களும் பல ஆசிரியர்களும் நம்மோடு இணைந்தார்கள். ஒருவேளை பாரதிதாசன் தன்னுடைய கவிதையிலே சொல்லியிருப்பார், பள்ளிக்கு பள்ளியை தொடர்புபடுத்தி அந்த குடும்ப விளக்கிலே சொல்லியிருப்பார், பள்ளிக்கு சென்றிருக்கும் பசங்களில் சிறிய பையன் புள்ளியே குதித்து மான் போல் தொடர்ந்தோடி வீழ்ந்தான் என்று உள்ளத்தில் நினைத்தாள், ஆனால் மூத்தவன் உண்டென்று தள்ளினாள் அச்சந்தனை தாழ்வாரம் சென்றாள் நங்கை என்று சொல்லியிருப்பார். மூத்தவன் என்றால் ஆசிரியர், பள்ளிக்கு சென்றிருக்கும் சிறுவன். நாம் கடந்த ஆண்டுகளிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகளை ட்ரெடிஷனல் டே என்று பண்பாட்டு நாள் என்று அத்தனை மாணவர்களும் விதவிதமான வண்ணங்களில் ஆடைகளை அணிந்து ஆசிரியர்களும் விதவிதமான வண்ணங்களில் அணிந்து நாம் ஒரு முக்கிய ஆங்காங்கே பொங்கலிட்டு வழிபட்டு மகிழ்வது வழக்கம். ஆனால் இன்றது மாணவர்களுக்கு சாத்தியமில்லாமல் வெறும் காணொலியாகவே ஆகிவிட்டது. இந்த நிலை நிச்சயமாக மாறும். ஏனென்றால் நம்முடைய அனைத்து பிரார்த்தனைகளும் ஒருங்கிணைந்த மனதோடு நாம் பிரார்த்தனை செய்திருப்பதால் இது எல்லாம் நிறைவேறும். நிச்சயம் இனி வரும் காலங்கள் எல்லோருக்கும் இன்பமான நாளாக அமையும். எனவே எல்லோருக்கும்
யாருக்கும் விடுபட்டிருந்தாலும் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் இதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒவ்வொருவருக்கும் அடிமட்டத்திலிருந்து அத்தனை பேருக்கும் என் உள்ளார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒருவேளை இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் நிறைவு பெற்றாலும் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் சமத்துவம் தொடரட்டும் தொடரட்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தமிழர் திருநாளு கேளு 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 தமிழர் புகழ் கேளு நாலு 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 தமிழர் திருநாளு கேளு 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 தமிழர் புகழ் கேளு எங்கெங்கே தடுத்தாலும் உள்ளத்தில் தேடுவோம் பாரங்கள் சுமந்தாலும் எண்ணத்தில் ஆடுவோம் உங்கள் வேறு நாள் இல்லை எங்கள் திருநாளே இதுபோல் வேறு இல்லை எங்கள் முதல் நாளே எல்லா பட கடந்த போதும் சிறக்கும் வேறு நாளு தமிழர் இருக்கும் வரை இருக்கும் ஒரு நாளு கதிரவனால் மண்ணகத்தை வளமாக்கி உழைப்பின் கனிகளை தந்தவரே உழவனை காத்திட உழுதுண்டு வாழ்ந்திட இயற்கையின் இறைவனை தொழுதிடுவோ கடவுளை கதிரவனால் மண்ணகத்தை வளமாக்கி உழைப்பின் கனிகளை தந்தவரே உழவனை காத்திட உழுதுண்டு வாழ்ந்திட இயற்கையின் இறைவனை தொழுதிடுவோம்